அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போகிறது என்என்எம்எஸ் 2022-23. அதுல மொத்தம் 180 மார்க் இருக்கு. அதுல நம்ம இப்போ மேக்ஸுக்குள்ளதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் 8 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து நீங்க பாத்துக்கலாம். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 180 கொஸ்டின் இருக்கு. அதுல வந்து இன்னொரு வீடியோல வந்து நீங்க மேட் பாத்துக்கலாம். இப்ப நம்ம சேட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். மொத்த கொஸ்டின் நம்பர் 20, டேட் இன்னைக்கு 25/2/2023. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 20 + 7 + 12 = 20 + 7 + 12, this satisfies which which of the below mentioned property? இருக்கக்கூடிய 4 ப்ராப்பர்ட்டியில எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. இது வந்து a + b + c = a + b + c அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிறத நம்ம சுருக்கிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது -60 த்ரீயால டிவைட் பண்ணால் -20 + 10, அதே மாதிரி 45 த்ரீயால டிவைட் பண்ணோம்னா 15 - 2. ஸோ -10, -20 - 10 போச்சுன்னா -10, 15 - 2 போச்சுன்னா 13. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா -130, ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 93, இந்த பேரலகிரத்தோட ஹைட்டை வந்து நம்ம உயரம் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதோட பேஸ்ல இருந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் அதாவது அடிப்பக்கம் b = 4h. அப்போ ஏரியா பேரலகிரம் = 256 சென்டிமீட்டர் கிவன் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபார்முலா bh = 256. ஸோ நமக்கு b அப்படின்னா 4h அப்படின்னு தெரியும். 4h × h = 256. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா h² மல்டிப்ளைல இருக்கிறதுங்க வரும்போது டிவைட் ஆயிரும். கேன்சல் பண்ணோம்னா 64, அதை 8×8 நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ h = 8, ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 94, இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. நம்ம ரெண்டு பாலினாமியிலையும் எடுத்து எழுதுகிறோம். மூணாவது பாலினாமியில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே 15x அப்படிங்கிறது -15x ஆயிரும். இங்கே +8y அப்படிங்கிறது -8y ஆயிரும். இங்கே -7z போது செப்பரேட் பண்றதுனால +7z ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையும் நமக்கு மூணையுமே ஆட் பண்ணும்போது -7x - 15y + 17z, ஆப்ஷன் 3 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 95, 30+x ஓட ஹோல் பவர் 4 வந்து 50625 இருக்கு. இதை 5 4 டைம் டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 3 4 டைம் டிவைட் பண்ணலாம் டிவிசபிள் மெத்தட்ல. ஸோ 30+x ஹோல் பவர் 5 = 5×3⁴. பவர் ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு பேஸ் 2 ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க 4 இருக்கிறதுனால பேஸ் 2 எடுத்து எழுதிக்கிறோம். 30+x = 5×3. ஸோ இங்க +30 அங்க போனா -30 ஆயிரும். அப்போ x = -15, ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 96, எனிதிங் நம்பரை வந்து ஹோல் பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. அதாவது ஃபார்முலா வந்து a⁻⁰ = 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இங்க 1 வருது, ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 97, த யூனிட் பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப், இந்த நம்பருக்குள்ள யூனிட் பிளேஸ் என்னன்னு கேட்கறாங்க. யூனிட் பிளேஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதை 20 டைம் மல்டிப்ளை பண்ணுதோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ் வந்து 0 தான் இருக்கும். இதை 23 டைம் மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் பிளேஸ் 0 தான். 24 டைம் மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் பிளேஸ் 0 தான். ஸோ 3 ஆட் பண்ணும்போது நமக்கு யூனிட் பிளேஸ் வந்து 0 தான் வரும். அதனால ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 98, இந்த கொஸ்டின் ஒன்று பாலினாமியல் ஒன்று கொடுத்துட்டு, இந்த மோனாமியலா, பைனாமியலா, ட்ரினாமியலா, பாலினாமியலா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. p(x) எழுதிக்கிறோம். இதுல x² ஒரே ஒரு டைம் இருக்குது. ஸோ 4x², xy வந்து 3 டேர்ம், லைக் டேர்ம் வந்து 3 டேர்மா இருக்குது. லைக் டேர்மா இருந்தா 1 ஆட் பண்ணிடுவோம். இந்த -5xy, 8xy, இங்க ஒரு +xy, 3 ஆட் பண்ணா 4xy கிடைக்கும். இங்க 2y² இருந்து ஒரு y² ரெண்டுமே லைக் டேர்மா இருக்கிறதுனால
ஒரு ஒய் ஸ்கொயரை சப்ராய்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இங்க மூணு டேம் இருக்குது, மூணு டேம் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ட்ரினாமியல் ஆப்ஷன் த்ரீ. நமக்கு அப்படியே பார்த்துக்கிற கூடாது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டைம் இருக்கிற பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கிடுறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டு தான் இது. ஒரே ஒரு டைம் இருந்தா மோனாமியல், ரெண்டு டைம் இருந்தா பைனாமியல், மூணு டைம் இருந்தா ட்ரினாமியல், அதுக்கு மேற்பட்ட டைம் இருந்ததுன்னா பாலினாமியல். ஸோ நமக்கு மூணு டைம் இருக்கிறதுனால இது வந்து ட்ரினாமியல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் ஹண்ட்ரட் பவர் டென். ஹண்ட்ரட் பவர் டென், ஹண்ட்ரடை வந்து நம்ம டென் டைம் போட்டோம்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து டுவெண்ட்டி டைம் இருக்குது. ஸோ க்வெஸ்சன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் போர், டுவெண்ட்டி. ஹண்ட்ரட் க்வெஸ்சன், ஃபைவ் எம் பிளஸ் ஃபிஃப்டீன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஃபிஃப்டீன் அங்கே போனால் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபைவால டிவைட் பண்ணுறோம், ஸோ ஃபைவும் ஃபைவும் கேன்சல் ஆயிரும். எம்மோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஆப்ஷன் ஃபோர். க்வெஸ்சன் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன், பாபு ரீபெய்டு 10,824 ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ஃபார் எ லோன் ருபீஸ் 8,200 அட் த ரேட் ஆஃப் 8% பெர் ஆனம். ஹவு மெனி இயர்ஸ் ஹி ஹேட் டேக்கன் டு ரீபே த அமௌண்ட்? பாபு என்பவர் 8% தனி வட்டி விகிதத்தில் 8,200 ரூபாய் கடனாக பெற்று 10,824 ரூபாய் திரும்ப கொடுக்கிறார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டு எவ்வளவு? அப்போ அசல் வந்து நமக்கு 8,200 பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவர் வாங்கின அமௌண்ட்டை திரும்ப செலுத்துறாரு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், 2,624. அது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிவன் கொடுத்துருக்குறாங்க 8%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், எஸ்ஐ சிக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். இப்போ பிங்கிறது 8,200 நமக்கு தெரியும், என் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து 8 அப்படிங்கிறது தெரியும், பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போங்க 2,624/82, 8ல ஒரு டைம் கேன்சல் பண்ணுறோம், அப்போ 9,328 கிடைக்கும். அதை கேன்சல் பண்ணோம்னா 4 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 4, ஆப்ஷன் 3. க்வெஸ்சன் நம்பர் 102, இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன அப்படின்னு, எம்மோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 363, ஒரு புள்ளியில் அமையும் கோணம் வந்து 360 டிகிரி. ஸோ எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். அப்போ எல்லா நம்பர் 72, 18, 60, 88 ஆட் பண்ணோம்னா 238 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் நம்பர் அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து 122, ஆப்ஷன் 2. க்வெஸ்சன் நம்பர் 103, இஃப் டூ பிளேன் ஃபிகர் கான்கரண்ட் தென் தே ஆர் செட் டு பி. ரெண்டு பிளேன் வந்து கான்கரண்ட், அதாவது ரெண்டு தள உருவங்கள் சர்வசமமாக இருக்குன்னா அதோட சேம் சைஸும் சேமா இருக்கணும், அதே மாதிரி ஷேப்பும் சேமா இருக்கணும். அதான் போத் சைஸ் அண்ட் ஷேப் சம அளவும் சம வடிவமும் உடையவை தான், அது வந்து சர்வசமமாக அமையும். க்வெஸ்சன் நம்பர் 104, இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் அந்த 4 ஆப்ஷன்ல எது எதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இன் எ ட்ரையாங்கிள் தேர் வில் பி மோர் தேன் ஒன் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்துல இருந்து ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் செங்கோணம் தான் அமையும், ஆனா இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வந்து இன் எ ட்ரையாங்கிள் தேர் வில் பி ஓன்லி ஒன் அப்யூஸ் ஆங்கிள், விரிகோணம் வந்து ஒன்னே ஒன்று தான் அமையும், இது கரெக்ட். தேர்டு வந்து இன் எ ட்ரையாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் கேன் பி அக்யூட், அனைத்தும் ஒரு முக்கோணத்துல குறுங்கோணமாக அமையும், இது கரெக்ட் தான். இன் எ ட்ரையாங்கிள் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் அப்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. ஒரு முக்கோணத்துல ஒரே ஒரு கோணம் தான் நமக்கு விரிகோணமா இருக்கும், ஆனா இங்க வந்து நிறைய எல்லா ஆங்கிளுமே அப்யூஸ் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள் எல்லா ஆங்கிளுமே வச்சு நம்மளால ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஸோ இப்ப நமக்கு இருக்கிறது வந்து 2-3 தான் கரெக்ட், அதனால ஆப்ஷன் 3 தான், 2
த்ரீயும் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 105, த மீடியன். ஒரு 11 டேம் கொடுத்து அதுக்கான மீடியன் கேட்டிருக்காங்க. அப்போ மீடியன் அதாவது இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஏறுவரிசையில நம்ம எழுதிக்கிட்டோம். மொத்தம் 11 எலமெண்ட் உறுப்புகள் இருக்குது. அதுல வந்து மீடியன் அப்படின்னா மிட் பாயிண்ட், இடை நடுவில் இருக்கக்கூடியதுதான் நம்ம இடைநிலை அளவு. நடுவில் இருக்கக்கூடியது 1. ஆப்ஷன் 3 ஆன்சர் 1. கொஸ்டின் நம்பர் 106, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் இன் ஈச் மீடியன். ஒரு சென்ட்ராய்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நமக்கு அமையும். ஸோ த சென்ட்ராய்டு டிவைட்ஸ் ஈச் மீடியன்ஸ் ரேஷியோ வந்து 2:1 ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 107, இன் எ கிளாஸ் சைஸ் இஸ் 10 அண்ட் ரேஞ்ச் இஸ் 80, தென் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ், அதாவது நம்பர் ஆஃப் இன்டர்வெல்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் பை கிளாஸ் சைஸ், 80/10 கேன்சல் பண்ணா 8. ஆன்சர் ஆப்ஷன் 4:8. கொஸ்டின் நம்பர் 108, இந்த ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு இது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து a/b-c/d-e/f நாட் ஈக்குவல் டு a/b-c/d-e/f. ரேஷனல் நம்பரோட மைனஸ் அதாவது சப்ராக்ஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்ப இதுல இருக்கக்கூடியது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. கொஸ்டின் நம்பர் 109, ஐடென்டிஃபை விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் லீனியர் ஈக்குவேஷன். இல்லை எந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பவர் 2 இருக்கிறதுனால இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுதோம். இதுக்கு 1 இருக்கிறதுனால இதை தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன். கியூப்னா கியூபிக்னு சொல்லுவோம், 4னா பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இதோட பவர் 1 தான் இருக்கு. ஆப்ஷன் 2. த லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 110, த கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டா வச்சு நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பைசார்ட்ல மட்டும்தான் நம்ம வரைய முடியும். ஹெக்சகோன், ஃப்ரீக்வன்சி பாலிகான் இதெல்லாம் வரையணும்னா இது வந்து குரூப்டு டேட்டாவா இருந்தா மட்டும்தான் நம்ம வரைய முடியும். ஸோ ஆல் தி அபவ் தப்பு. ஏன்னா 1 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 3, பைசார்ட், வட்ட விளக்கப்படம். ஓகே, இதே மாதிரி மேட் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம தனி வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேட்டில் வந்து சயின்ஸும் சோசியலும் தனித்தனி வீடியோவில் இருக்கு, பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ வழியில் நீங்கள் பார்க்கணும், நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வரும். இதே இந்த வெப்சைட்ல நீங்க பாக்கணும்னா கூகுள்ல போய் www.kanimax.com அடிச்சா இல்ல NNMS அடிக்கணும்னா NNMS சம்பந்தப்பட்டது எல்லாமே வரும், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.